இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நிலவும் பருவச் சூழ்நிலையில் கொத்தவரை பயிரில் அஸ்வினி தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இவ்வகை இளம் பூச்சிகள் மற்றும் பூச்சிகள் இலைகளின் சாற்றை உறிஞ்சும் இதன் காரணமாக செடிகள் வாடும் பூக்கள் வாடி தொங்கும் செடிகளின் வளர்ச்சியும் தடைபடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு நாற்பது கிராம் என்ற அளவில் அசிப்பேட் உடன் பத்து மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் பருவச் சூழ்நிலையில் ஆடுகளை தாக்கும் துள்ளுமாறி நோய் பரவலாகத் தென்பட வாய்ப்புள்ளது இந்நோய் எல்லா வயது ஆடுகளையும் தாக்கும் ஆனால் இளம் வயது ஆடுகளை பெரும்பாலும் பாதிக்கப்படுகின்றன மழைக்குப் பின் புதிதாக முளைத்த பசுமையான புல் வெளியில் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடுகளுக்கு இந்நோய் ஏற்படும் இறப்பதற்கு முன் வலிப்பு துள்ளி விழும் இருந்து ஆடுகளை பாதுகாக்க ஒரு மணி நேரம் கழித்து ஆடுகளை அனுப்ப வேண்டும் மழைக்கு முன் ஆடுகளுக்கு துள்ளுமாறி நோய் தடுப்பூசி போடுதல் மிகவும் அவசியமாகும் தற்போது நிலவும் பருவ சூழ்நிலையில் சம்பங்கி பயிரில் மொட்டுத் துளைப்பான் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது இவ்வகை பூச்சி பொதுவாக பூக்களை தாக்கும் இதன் புழுக்கள் மொட்டுகளில் உள் இருப்பவைகளை உண்ணும் தாக்கப்பட்ட மொட்டுகளை சேகரித்து அழிக்க வேண்டும் இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு ஒன்று என்ற எண்ணிக்கையில் விளக்கு பொறி அமைக்க வேண்டும் மேலும் பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஆறு மில்லி என்ற அளவில் குளோரான் டெனிலிப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து சத மருந்தினை கலந்து தெளிக்க வேண்டும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் சோற்றுக் கற்றாழை மூலிகை பயிர்களில் ஒன்றான சோற்று கற்றாழை சாகுபடிக்கு தரிசு மண் மற்றும் மணற்பாங்கான நிலங்கள் ஏற்றது ஜான்சி பார்க் கற்றாழை யுகண்டா கற்றாழை மற்றும் நீட்டல் கற்றாழை ஆகிய ரகங்கள் சாகுபடிக்கு சிறந்ததாகும் நிலத்தை இரண்டு முறை பொழுது எக்டேருக்கு பத்து டன் தொழுபுறம் இட்டு சமன் செய்து சிறிய பாத்திகளை அமைக்க வேண்டும் தாய் செடியிலிருந்து ஒன்று அல்லது இரண்டு மாத வயதுடைய பக்க கன்றுகளை பிரித்து பயன்படுத்த வேண்டும் பரிசு மற்றும் பலமில்லாத மண்ணிற்கு செடிகளை நட்ட இருபதாவது நாளில் எக்டேருக்கு முப்பது கிலோ தழைச்சத்து உரத்தை அடியுரமாக இட வேண்டும் கோடை காலத்தில் பயிர் செய்ய அதன் மொத்த பயிர்காலத்தில் நான்கு அல்லது ஐந்து நீர்ப்பாசனமே போதுமானதாகும் ஒரு எக்டேருக்கு சுமார் பதினைந்து டன் கற்றாழை இலைகளை மகசூலாக பெற முடியும் மேலும் விவரங்கள் பெற டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும்